வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மட்டும் 2,38,000 டன் நிலக்கரி மாயமாயிருக்கிறதா மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. வடசென்னை 800 அனல்மின் நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காரு. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்க அவர், வடசென்னை அனல்மின் நிலையம் 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா தொடர்ந்து 100 நாட்களை கடந்து இயங்கி மின் உற்பத்தியில் சாதனை படைச்சிருக்கு. நிலக்கரி இருப்பு சரிபார்க்கப்பட்டிருக்கு. அப்படி சரிபார்க்கப்பட்டதில் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மட்டும் 2,38,000 டன் நிலக்கரி பதிவேட்டில் உள்ளதுக்கும் இருப்பில் உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. நிலக்கரி காணாம போன விவகாரத்துல யாரு தவறு செஞ்சிருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னும், இந்த தவறுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு துயரம் சொல்றதா இல்ல வருத்தப்படக்கூடிய செய்தின்னு சொல்றதான்னு தெரியல. நிலக்கரி இருப்பு சரிபார்க்கப்பட்டது. அப்படி சரிபார்க்கப்பட்டதில் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மட்டும் 2,38,000 டன் நிலக்கரி பதிவேட்டில் உள்ளதற்கும் இருப்பில் உள்ளதற்கும் வித்தியாசம் வருகிறது. ஆக நிலக்கரி கையாளக்கூடிய பதிவேட்டில் இருக்கக்கூடிய இருப்பிற்கும் தளத்தில் உள்ள நிலக்கரியினுடைய இருப்பிற்கும் வித்தியாசம் 2,38,000 டன் நிலக்கரி இருப்பில் இல்லாமல் பதிவேட்டில் மட்டும் இருக்கிறது. இந்த சரிபார்க்கக்கூடிய பணிகளை, ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை இயக்குனர் உற்பத்தி, இயக்குனர் விநியோகம், அதேபோல சிஎஃப்ஓ 3 பேர் சேர்ந்து இந்த ஆய்வு பணிகளை கடந்த 6ஆம் தேதியும் பிறகு 9ஆம் தேதியும் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் 2,38,000 டன் நிலக்கரி இருப்பில் இல்லை என்ற தகவல் வரப்பெற்றுள்ளது.